இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் இந்தியாவுடைய கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் கடந்த ஒரு வாரம் ரொம்பவே மோசமான வாரம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வேர்ல்ட் கப்பில் அதுவும் நியூசிலாந்துக்கு எதிரான செமிஃபைனல்ல இந்தியா மோசமாக அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்ட் கப்பில் இந்தியா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னும் தான் இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இந்தியன் ஃபேன்ஸ் மத்தியிலையும் வேர்ல்டு லெவல்லையும் அதிகமாகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்தியா கண்டிப்பா ஃபைனல்ஸ் போயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் அதிகமாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத விதமா நியூசிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல இந்தியா ரொம்பவே மோசமாக தோத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஜடேஜாவும் தோனியும் அப்படி ஆடல அப்படினா இந்தியா ரொம்பவே மோசமான ஸ்கோர் எடுத்து அது ஒரு மோசமான ரெக்கார்டா கூட அமைஞ்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அண்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசின கோலியும் டாப் ஆர்டர்ல வந்த மொத மூணு பேரும் ஒரு ரன்ல அவுட் ஆனது இந்தியாவுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாம மொத நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் நாங்க தோத்ததுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அண்ட் இந்த மேட்ச் முடிவுல இருந்தே தோனி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற பேச்சு அதிகமாக பேச ஆரம்பிச்சிருச்சு அண்ட் சோசியல் மீடியா ஃபுல்லாவே தோனியோடைய ரிட்டையர்மெண்ட் பத்தின பேச்சு தான் அண்ட் அதோட இந்த மேட்ச்ல அவர் ரொம்ப ரொம்பவே பொறுமையா ஆடினாரு அப்படின்னும் அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சு ஓவருக்கு அப்புறமாவது அவர் அடிச்சாட ட்ரை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அண்ட் அதோட தோனிக்கு இப்ப வயசாயிடுச்சு அவரால் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் நிறைய எழுத ஆரம்பிச்சிருக்கு இப்படி இருக்கும்போது தோனி எப்போ அவருடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ மக்கள் மத்தியில இருக்கோ இல்லையோ மீடியா மத்தியில ரொம்பவே அதிகமாயிருக்கு ஏன்னா மீடியாவில் இப்போ எழுதக்கூடிய யாராக இருந்தாலும் தோனியோட ரிட்டையர்மெண்ட் பற்றின பேச்சு தான் அதிகமாக எழுதிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அஃபீஷியலான பிசிசிஐ ட்விட்டர்லேருந்து ஒரு ட்வீட் போடப்பட்டிருக்கு அந்த ட்வீட் இப்போ மிகப்பெரிய பரபரப்பு உண்டாக்கி இருக்கு ஏன் அப்படின்னா அது தோனியோட ரிட்டைமெண்ட் பத்தி பேசிருக்கு அந்த ட்வீட்ல சொல்லிருக்க விஷயம் நல்ல விஷயம் குட் நியூஸ் ஃபார் தோனி ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ட்வீட்டை போட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் அதை பிசி அஃபீஷியல் இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க ஸோ அந்த ரிமூவ் பண்ணது தான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாக உருவாயிருக்கு அப்படி பிசிசியோட அஃபீஷியல் ட்விட்டர்ல இருந்து என்ன ட்வீட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா தோனி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் அவர் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்றது ஏற்றக்கூடிய விஷயம் கிடையாது ஏன்னா தோனியை விக்கெட் கீப்பிங் ஆளுங்களை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய யாருமே இது வரைக்கும் இன்னும் வரல அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியன் மேனேஜ்மெண்ட் இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா தோனி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வரைக்கும் ஆடுவாரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ட்விட்டர்ல அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் இதே தான் கோலி கிட்ட கேட்டப்பையும் தோனி அவருடைய ரிட்டையர்மெண்ட் பத்தி எங்கள்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது பிசிஐ இந்த ட்வீட்டை போட்டிருந்தாங்க அதாவது தோனி டுவெண்ட்டி டுவெண்ட்டில நடக்க போற டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வரைக்கும் கண்டிப்பா ஆடுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் செவன்ல தோனி தலைமையில தான் பண்ணாங்க அண்ட் அதுதான் இனாகரல் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பை இந்தியா வின் பண்ணி அந்த வெற்றியோட அவரை வழி அனுப்பிடணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி பிசிசி அஃபீஷியலில் தெரிவிச்சிருக்காங்க இது நல்ல விஷயம் தான் அப்படின்னாலும் கூட இந்த ட்வீட்டை போட்ட கொஞ்ச நேரத்தில் அதை அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ரிமூவ் பண்ண விஷயம் தான் மிகப்பெரிய சர்ச்சை உருவாகியிருக்கு ஏன்னா தோனி அவருடைய ரிட்டைர்மெண்ட் பத்தி இப்போ எங்கேயுமே பேசல அப்படி இருக்கும்போது ஒருவேளை இந்தியன் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் அவர் தான் ரிட்டையர் ஆக போற சொல்லிட்டாரா இல்ல ரிட்டையர் ஆகல அப்படிங்கிற சொல்லிட்டாரா அப்படிங்கிற குழப்பம் அதிகமா இருக்கும் இருக்கும்போது ஒரு போஸ்ட் பண்ண ட்வீட்டை அதுலேயும் தோனி கண்டிப்பாக ரிட்டையர் ஆக மாட்டார் அப்படின்னு சொன்ன ட்வீட்டை அவங்க டெலிட் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய சர்ச்சை உண்டாக்கிருக்கிறது மட்டும் இல்லாமல் தோனி தான் ஒருவேளை வேலை கிட்ட நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரோ என்னவோ அப்படிங்கிற மாதிரியான பயமும் தோனி ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக பார்க்கப்படுது தோனி இப்போதைக்கு ரிட்டையர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் மத்தியிலையும் வேர்ல்டு வைட் அதிகமான வரக்கூடிய கமெண்ட் இருக்கு அப்படி இருக்கும்போது இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்